எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம கோதுமை மாவுல ஒரு ஸ்வீட் போண்டா பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன், அரிசி மாவு 1 ஸ்பூன், சர்க்கரை 1/2 கப், வெல்லம் 1/2 கப்பு, தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், இது மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும், 1/4 கப் எடுத்திருக்கேன், ஏலக்காய் 3, வாழைப்பழம் 1, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் இந்த தேங்காவை போட்டு பொடி பண்ணிப்போம். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இதை பவுலில் மாட்டிப்போம். அப்படியே மிக்சி ஜாரில் சர்க்கரையை போட்டுப்போம். இந்த 3 ஏலக்காய் வச்சுருக்கேன், அதையும் போட்டுப்போம். அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சாச்சிங்க. இந்த வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சிப்போம். இதுலையே வெள்ளத்தையும் போட்டு அரைச்சாச்சிங்க. இந்த வாழைப்பழத்தை உரிச்சி இதில் போட்டுப்போம். சின்ன சின்னதாக புட்டு போட்டுப்போங்க. இதையும் இப்போ அரைச்சி எடுத்துப்போம். வாழைப்பழத்தை போட்டு அரைச்சாச்சிங்க. இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிப்போம். போண்டாக்கு ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் இந்த 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு வந்து விட்டுருங்க. இந்த மாவை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இதை இதில் சேர்த்துருவோம். சர்க்கரை, வெல்லம், ஏலக்காய், வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றிடுங்க. இந்த தேங்காயையும் இதில் சேர்த்துருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவை கலந்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு போண்டா எடுத்து போடுற அளவுக்கு வரணும். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுப்போங்க. வாணலி எடுத்துக்கோங்க. ஹீட்டானவுடனே எண்ணெயை சேர்த்துப்போம். ஹீட் ஆகிடுச்சிங்க, எண்ணெயை சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இப்போ நாம் போண்டாவை போட்டுப்போம். கையை நனைச்சிக்கோங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்படி உருண்டை பண்ணி ஒன்று ஒன்றா போட்டுப்போம். வந்துச்சுங்க, திருப்பி போட்டுப்போம். வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு செவந்துடும். டீ கம்மியாக வச்சு பொரிச்சுக்கோங்க. வெந்துருச்சுங்க, எடுத்துருவோம். மறுபடியும் போட்டுப்போங்க. வெந்ததை திருப்பி போட்டுப்போங்க. சிம்மிலேயே வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். வெந்துருச்சுங்க, எடுத்துருவோம். ஸ்வீட்டான கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். அந்த வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த வாழைப்பழம் வாசனை இதில் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி வந்திருக்குன்னு நீ காட்டுறங்க பாருங்கள். உள்ள இப்படி தான் இருக்கும், நல்லா வெந்திருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி காட்டுறங்க. நல்ல டேஸ்டாக இருக்குங்க. இந்த வாழைப்பழத்தோட ஃப்ளேவர், ஏலக்காய் ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.